பழமொழினானோரு பாடலும் பொருளும் பாடல் எண் 191 முதல் 195 வரை. தொடக்கம் சிறிதெனினும் முடிவு பெரிதாகலாம். சிறிதாய கூழ் பெற்று செல்வரை சேர்ந்தார் பெரிதாய கூழும் பெறுவர் அரிதாம். இடத்துள் ஒருவன் இருப்புளி பெற்றால் கிடப்புளியும் பெற்றுவிடும். இதனுடைய பொருள், மிகச்சிறிய அளவிலான பயனை ஒருவன் ஒரு பணக்காரரை சேர்ந்து ஆரம்பத்தில் பெற்றாலும் போக போக அவர் மூலம் பெரும் பயன் பெறவும் வாய்ப்பு உண்டாகக்கூடும். எப்படியெனில், நெருங்க இயலாது என்றிருக்கும் ஒரு இடத்திற்கு ஒருவன் போய் முயன்று முதலில் கொஞ்சம் இருக்க இடம் பெற்றுவிட்டால் பிறகு அவனுக்கு அங்கே படுக்கவே இடம் கிடைத்துவிடும். கூழ் என்பதற்கு உண்ணும் கூழ், செல்வ பயன் அல்லது ஊதியம் என்று பொருள் கொள்ளலாம். முயற்சிக்கு முதலில் கிடைக்கிற பலன் சிறிய அளவாக இருப்பினும் முடிவில் பெரிய அளவாகி பெருமை சேர்க்கும் என்பதை விளக்கும் இப்பாடலில் பழமொழி இருப்புளி பெற்றால் கிடப்புளியும் பெற்றுவிடும் என்பதாகும். பாடல் எண் 192. இனிது இனிது இனியவை கூறல். புன் சொல்லும் நன் சொல்லும் பொய்யின்று உணர்கிற்பார் வன் சொல் வழியாராய் வாழ்தலும் உண்டாமோ புன்சொல் இடர்படுப்பது அல்லால் ஒருவனை இன்சொல் இடர்படுப்பது இல். இதனுடைய பொருள், பழி சொல்லும் இனிய சொல்லும் முறையே துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதை மெய்யாகவே உணர்ந்தவர்கள் வசை சொல் பேசுபவராய் வாழ்வதில் பொருள் உண்டா? வசை சொல் ஒருவனுக்கு துன்பம் தருமே அல்லால் இனிய சொல் துன்பம் தராது, இன்பமே தரும். இன்சொல் இனிது இன்றல் காண்பான் இவன்கொலோ வன் சொல் வழங்குவது எனும் திருக்குறள் கருத்தை எதிரொலிக்கும் இப்பாடலில் பழமொழி இன்சொல் இடர்படுப்பது இல் என்பதாகும். பாடல் எண் 193. தனித்தன்மை இழக்காதீர் மெய்நீரராகி விரிய புகுவார்க்கும் பொய்நீரராகி பொருளை முடிப்பார்க்கும் எந்நீரராயினும் ஆக அவரவர் தன்னீரர் ஆதல் தலை. இதனுடைய பொருள், உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். உண்மையான ஒழுக்கத்துடனான வாழ்க்கை வாழ்ந்து மேநிலை அடைபவர் ஒரு வகை, பொய்யான வழியில் சென்று நினைத்ததை முடிப்பவர் ஒரு வகை. இப்படி இரு வகையாக உள்ள மனிதர்களில் நீங்கள் எத்தன்மை உடையவர்களானாலும் ஆகுங்கள், ஆனால் அவரவர் இயல்பான தன்மையை இழந்து விடாதிருப்பது முக்கியமாகும். இதன் பொருள், ஒரு செயலை செய்வதில் உண்மையானவராகவோ பொய்யராகவோ இருந்துவிட்டு போங்கள், ஆனால் மனித பண்புகளில் மாறாது இருங்கள் என்பதாகும். இப்பாடலில் பழமொழி தன்னீரராதல் தலை என்பதாகும். பாடல் எண் 194. சஞ்சலப்படுபவன் சந்தேகப்படுவான் யாவரே ஆயினும் இழந்த பொருள் உடையார் தேவரே ஆயினும் தீங்கு ஓர்ப்பார் பாவை படத்தோன்று நல்லாய் நெடுவேல் கொடுத்தான் குடத்துளும் நாடிவிடும். இதனுடைய பொருள், பொன்னால் செய்த பாவையைப் போல் அழகுடன் விளங்கும் பெண்ணே, யாராக இருந்தாலும் கைப்பொருள் களவு போகவிட்டவர்கள் எதிரே தேவர்களே வந்து நின்றாலும் கூட இவர்கள்தான் தம் பொருளை திருடியிருப்பார்களோ என்று தீங்குறவே எண்ணுவார்கள். தன்னுடைய நீண்ட வேலை தவறவிட்டு விட்டவன் அதை சிறிய குடத்துள்ளே கூட தேடி பார்க்கவே நினைப்பான். பொருளை தவறவிட்டவன் தொலைத்தவன் தேடுவதும் எதிர்ப்படுபவர் மீதெல்லாம் சந்தேகப்படுவதும் இயல்புதான். இதில் வருத்தப்பட ஏதுமில்லை என்னும் கருத்து அமைந்த இப்பாடலில் பழமொழி நெடுவேல் கெடுத்தான் குடத்துளும் நாடிவிடும் என்பதாகும். பாடல் எண் 195. நல்லவோர் நல்லவர் போல் நடிப்பர் கொள்ளையர் துயிலும் பொழுதத்து உடை ஊன் மேற்கொண்டு வெயில் விரி போல்தின் வெளிப்பட்டாராகி அயில் போலும் கண்ணாய் அடைந்தார்போல் காட்டி மயில் போலும் கல்வர் உடைத்து. இதனுடைய பொருள், எல்லாரும் தூங்குகின்ற இரவு பொழுதில் வீட்டின் கதவை உடைத்து களவு செய்து கிடைக்கும் பொருள் கொண்டு உயிர் வாழ்தலை கை கொண்டும் நன்கு வெயில் எரிக்கும் பகல் பொழுதில் எல்லாருக்கும் முன் நல்லவர்கள் போல நடந்து கொண்டு வாழும் மயில் போன்ற கல்வர்கள் உடைய உலகம் இது என்பதை அயில் போலும் கண்ணாய் கூர்மையான வேலின் நுனி போன்ற கண்களை உடைய பெண்ணே நீ அறிந்து கொள்வாயாக. பார்க்க அழகாக தோன்றும் மயில் கொடிய விஷமுள்ள பாம்பை தின்றுவிட்டு சாதுவாக தோன்றுவது போல கள்வரும் இரவில் கொடிய களவை செய்துவிட்டு பகலில் நல்லவர் போல நடிப்பதால் கள்வரை மயில் போலும் கள்வர் என்றார் கவி. இப்பாடலில் பழமொழி மயில் போலும்
கள்வர் என்பதாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.